हाय गाइस, गुड मॉर्निंग। मुझे தெரியதா இல்ல கொஞ்சம் கட்டிடலாம்ல? சோ பேசிக்கா வந்து இந்த மாதிரி காலையில இருக்கிறவங்களுக்கு இது ஒண்ணுதான் பிரச்சனை. ஐயோ, ஒரு காஃபி கேக்கலாம். மம்மி, ஆக்சுவலாக என்னையும் வந்து காஃபி போட்டு குடிக்க சொல்லிட்டாங்க. தட்ஸ் ஓகே. ஹாய் காய்ஸ், ஸோ என் மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் போகுது. பேசிக்காக இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து டிஸ்டர்பன்ஸ். என்னோட ட்ராயிங்ஸ் பற்றி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் இந்த வீடியோவில் காட்டலான்னு நான் நினச்சேன். ஸோ அதுதான் நான் பண்ண போகிறேன். யா, ஸோ பேசிக்காக நான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ராயிங் வந்து என்னோடய ரூமில் தான் நான் வரைஞ்சேன். அது எந்த காரணமும் இல்லை, என்னை நம்பி வேறு எந்த வாலும் எங்கள் அம்மா அப்பா கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஒன் ஆஃப் த ட்ராயிங் இஸ் நான் வந்து ரொம்ப 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 விரும்பி வரைஞ்ச ஒரு ட்ராயிங் இது. ஒரு மினிமம் நான் ஒரு 6 to 5 to 6 ஹவர்ஸ் எடுத்தேன் இந்த டிராயிங் வரையிறதுக்கு. ஸோ ஆர்ட் அண்ட் த ஆர்டிஸ்ட். என்னோட செகண்ட் டிராயிங் வந்து என்னோட வீட்டுக்கு வெளியில, லைக் என்னோட சிட் அவுட்டுக்கு வெளியில நான் வரைஞ்சிருக்கேன். யா, இதுதான் என்னோட செகண்ட் டிராயிங். அண்ட் ஆஸ் யூ சி, இது வந்து என்ட்ரன்ஸில் வரைகிற ஒரு லேண்டான். யா, இது என்ன கான்செப்டில் நான் வரைஞ்சேன்னு நீங்கள் யோசிப்பீங்க. இது எந்த கான்செப்டில் நான் வரைஞ்சேன்னா, நீங்கள் எல்லோரும் நார்னியா படம் பார்த்துருப்பீங்க. நார்னியாவில் வந்து லூசி வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்னோக்குள்ளே போவால, அந்த கபோர்டுக்குள்ளேருந்து நுழைஞ்சு கண்டுபிடிப்பால இந்த மாதிரி ஒரு ஸ்னோ இடம் இருக்குன்னு. அப்போ ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னா அந்த ஸ்னோக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம் வந்து அந்த லேண்டன் தான். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு இருந்துச்சு. என்னோடய சைல்டுஹுட் மெமரியில் வந்து அந்த லேண்டன் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், அந்த லேண்டன் பேசிஸ்லேயே என் வீட்டுக்கு வெளியில் நான் வரைஞ்சி அதுக்கு வந்து எங்கள் அம்மா பார்த்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஐஸ் வைக்க வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மூர்த்தி அப்படின்னு நான் போட்டேன் ஒரு போர்டு. என்னோட தேர்ட் ட்ராயிங் வந்து அதுவும் நான் வீட்டுக்கு வெளியில் தான் வரைஞ்சிருக்கேன். வீட்டுக்குள்ளே வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, நம்பி எல்லாம் இவ சூப்பராக வரைவா அப்படின்னு சொல்லிட்டு அமேசிங்காக ஒரு ஆர்ட் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு நானே சொல்லிட்டு, நீங்களும் அது அமேசிங்காக இல்லையான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து
கிளாசிக்கல் டான்ஸர், ஒரு பரதநாட்டியமோட ஒரு ஆர்ட். நான் வந்து ஒரு பரதநாட்டியம் டான்ஸர். தெரியுது நம்ப முடியாத ஒரு விஷயந்தான், பட் சின்ன வயசுல நான் வந்து என்னோடய கிளாசிக்கல் வந்து பர்சியூ பண்ணி நான் வந்து என்னோட அரங்கேற்றம் முடிச்சிட்டேன். ஸோ அந்த ஒரு பேஸிஸில் வந்து எனக்கு கிளாசிக்கல் பரதநாட்டியம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அதனால ட்ராயிங் வரைஞ்சேன் என் வீட்டுக்கு வரல, அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அது அமேசிங்காக முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே இருக்கிற ஆர்ட், இந்த பின்னாடி இந்த ஒரு ஃபுல் வால் பெயிண்ட், அது வந்து நான் பண்ணலை, ஏஷியன் பெயிண்ட்ஸ்லேருந்து பண்ணாங்க. ஃபோர்த்து பெயிண்டிங் கைவலிக்கு ஒரு செகண்ட். ஃபோர்த்து பெயிண்டிங் வந்து இந்த லாக்டவுனால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு தெரியாத ஒரு காலகட்டத்தில் நான் என்ன நினச்சேன், சரி ஓகே மறுபடியும் நம்ம ட்ராயிங்கில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு யோசித்தேன். அந்த பேல்கனியை வந்து நம்ம அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு களத்தில் இறங்கி பெயிண்ட் அடித்தேன். பெயிண்ட் அடிச்சுட்டே இருக்கேன் இன்னும். அதில் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆனது வந்து என்னோடய விண்டோ. அந்த விண்டோ வந்து ஒரு ஸ்லைடிங் டோர். ஸோ அந்த ஸ்லைடிங் டோரில் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சதில் ஒரு பெயிண்ட் நான் பண்ணியிருக்கேன். இதில் தான் நான் இந்த பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். உள்ளேருந்து வீட்டுக்குள்ள, தட் இஸ் என் ரூம்லேருந்து லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி எப்படி இருக்கணும் மட்டும் இங்கே பாருங்கள். லைட்லாம் ஆஃப் பண்ணி பேக் டோர் மூடிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னோடய பால்கனி. இந்த செவர் நான் வந்து இன்னும் ஃப்ரீயாக விட்டுருக்கேன், எதுவும் வரையாமல். இங்கே கிரே பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு டிபெட்டியன் மண்டாலா, ஒரு டிபெட்டியன் கேர்ளோட ஒரு மண்டாலா வரைஞ்சிருக்கேன். ஆஸ் யூ சி, இதை வந்து நான் இன்னும் பெயிண்ட் அடிக்காமல் விட்டுருக்கேன். அடிக்கலாம், இன்றைக்கி அடிக்கலாம் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கேன். இது கீழே பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஆர்ட். பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்ல என்ன ஸ்பெஷல்னா, இது ஒரு கூலர்ஸ். இந்த கூலர்ஸ் உள்ளேருந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா தண்ணி தெரியுது, வேன் தெரியுது, கேம்ப் தெரியுது, மலை தெரியுது, அண்ட் சுத்தி கிளவுட்ஸ். ஸோ பேசிக்காக பார்க்க போனால் நான் என்னோடய பால்கனி வந்து டோட்டலாக ரெனோவேட் பண்ணுறேன். அட் ப்ரெசண்ட் இதான் என்னோடய ட்ராயிங்ஸ். அண்ட் இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இட்ஸ் சச் அ மெஸ். பட் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இது மெஸ்ஸாக தான் இருக்கும். ஒன்ஸ் இது டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா எப்பிக்காக இருக்க போகுது இந்த ப்ளேஸ். ஸோ யா, இதுதான் இந்த வீடியோவில் நான் காட்டணும்னு நினச்சேன். அண்ட் என்ன விஷயம்னா, வீட்டில் இருக்கிற எல்லா செவரும் வந்து யார் வந்தாலும் அங்கே பாருங்கள் இந்த பெயிண்டிங், இங்கே பாருங்கள் இந்த பெயிண்டிங் தான் எல்லாமே காட்ட போகிறாங்க எங்கள் அம்மா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கமெண்ட்ஸில் கூட நீங்கள் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ, அடுத்து என்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ், பாய்.